நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் உணர்ச்சந்த நரேனா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னோ தமிழ் ப்ரோ சேனல்ல என்ன பார்த்த போறோம்னு பார்த்தீங்கன்னா அடோபோட சாஃப்ட்வேர் ஸ்டோர் ஆல்டர்னேட். ஏன் இன்னைக்கு அடோபோட சாஃப்ட்வேர் ஸ்டோர் ஆல்டர்னேட் சொல்றேன்னா, பிகாஸ் நீ இந்த கம்ப்யூட்டர்ல வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி எந்த கேட்டகரி போனாலும் அடோபோட சாஃப்ட்வேர்ஸ் பெஸ்டா இருக்கு. பட் அதெல்லாம் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா கிட்ட 25,000-20,000 கிட்ட போடு, விச் வாஸ் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் இந்த அடோபோட சாஃப்ட்வேர்ஸ். பட் அது நல்லா குவாலிட்டியா வருது. பட் நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்த்த போறோம்னா, அந்த அடோபோட சாஃப்ட்வேர்ஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆன ஒரு ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர்ஸ் தான் பார்த்த போறோம். ஸோ இந்த வீடியோவை பத்தி கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த போற சாஃப்ட்வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோஷாப். தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இப்போ நிறைய பேர் போட்டோ எடிட்டிங் வந்தாலே வெறும் போட்டோஷாப் மொத்தம் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் போட்டோஷாப்பையும் தாண்டி நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் அது யாரும் அவ்வளவு தந்துட்டது இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குன்னு. உங்கள் போட்டோஷாப்புக்கே என்ன நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கமா வேணும்னா, கிம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதாவது ஜிஎன்யூ மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம் நினைத்தேன் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா. இந்த கிம்ப் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்கள் போட்டோஷாப்புக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். பிகாஸ் பர்சனலாக நான் என் தம்ப்நெயில் எடிட் பண்றதெல்லாம் இந்த கிம்ப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிளாலெஸ்ஸாக நல்லா இருக்கு இந்த கிம்ப் யூஸ் பண்றது. நிறைய டூல்ஸும் தந்துது அந்த போட்டோ எடிட்டிங் பண்றது. ஸோ போட்டோ எடிட்டிங் பண்றது ஒரு பீனராக போனால் பண்ண முடியாது. இந்த கிம்ப் நீங்க யூஸ் பண்ணனா நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்த்து தான் கற்றுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிம்ப்ன்ற சாஃப்ட்வேர் போட்டோஷாப்போட தொஞ்சம் வந்து செய்கிற தாடாக இருந்தாலும் பட் ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இந்த கிம்ப் சாஃப்ட்வேர். ஸோ நம்மளோட அடுத்த அடோப் சாஃப்ட்வேர் தான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ. ப்ரீமியர் ப்ரோனா இப்போ வீடியோ எடிட்டிங் இந்த வந்தாலே ப்ரீமியர் ப்ரோ தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒன்று ப்ரீமியர் ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ஃபிலிமோரா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் பிசியில் வீடியோ எடிட்டிங் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ 25,000. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி. ஃபிலிமோர் எடுத்துட்டீங்கன்னா 5,000-6,000 வருது லைஃப் டைம் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்லி, நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. பட் இதுக்கு ஃப்ரீ ஆல்டர்னேட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய எச்சமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ரெண்டு ஆல்டர்னேட் சொல்கிறோம். உங்களுக்கு ஒன்று டேவின்சி ரிசால் 16. உங்கள் பிசி கொஞ்சம் மிட் ரேஞ்சாக 8 GB ரேம் 16 GB ரேம் இருந்தால் நீ இந்த டேவின்சி ட்ரை பண்ணல. செமையான சாஃப்ட்வேர் தான் இந்த டேவின்சி. கிட்டது கலர் கரெக்ஷன் இது எல்லாமே இந்த டேவின்சி உள்ள இன்க்ளூட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேவின்ஸில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுட்டோம்ல, ரொம்ப பெரிய பெரிய ஃபியூச்சர்ஸ் ரோமா கீ பண்றீங்கன்னா கூட இல்லை அந்த நோடு சிஸ்டம் தந்து அந்த பண்றது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லையும் இந்த டேவின்ஸில் தான் நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது துரிப்பிடத்தக்க விஷயம் நான் சொல்ல போறது. இப்போ நம்ம அடுத்து பார்த்த போற எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட். இந்த ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிட் ரேஞ்ச் பிசி தான் ஹை ரேஞ்ச் பிசி தான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நார்மலான எப்படி லோ என் பிசி தான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த ஷார்ட் கட் எடிட்டிங் சாஃப்ட்வேரை. பிகாஸ் இந்த ஹை எண்டு மிட் ரேண்டு வச்சிருந்தீங்கன்னா உங்கள் டேவின்ஸே சூட் ஆகிடும். பட் உங்கள் லோ எண்டில் பார்த்தீங்கன்னா டேவின்ஸி சூட் ஆகாது. ஸோ டேவின்ஸிக்கு பதிலாக லோ எண்டில் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குதுன்னா வீடியோ எடிட்டிங் இருக்குதுன்னு இது இருக்குது. ஷார்ட் செட்டுன்ற இந்த வீடியோ எடிட்டர் இருக்குது. இந்த ஷார்ட் செட்லேயும் நான் எடிட் பண்ணிட்டு என்னோட கேமிங் சேனல் பைட் ஃபோர் கேமிங் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் ஷார்ட் செட்டில் தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதுவும் நல்லதாக இருக்குது. லோ எண்டு தானே ஒரு 4Kலாம் எடிட் பண்ணுறதானே ஒரு சூப்பரான எடிட்டர் இந்த ஷார்ட் செட்டுன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எத்தச்சத்தமான டூல்ஸ் தந்துட்டாங்க. பட் டேவின்ஸோட இந்த ஷார்ட் செட் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம். பட் லோ எண்டுக்கு ஒரு துட்டு எடிட்டர்னு சொல்லுவோம் இந்த ஷார்ட் செட் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளோட அடுத்த எந்த அடோப் சாஃப்ட்வேர் ஆல்டர்னேட் பார்த்த போகிறோம்னா லைட் ரூம். இப்போ லைட் ரூம்னா எப்படி சொல்ல, இந்த ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் பண்ணுறோன்றது அடோப் லைட் ரூம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த லைட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தரது இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைட் ரூம் என்ன ஆல்டர்னேட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரா தெரப்பேன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த ரா தெரப்பி சாஃப்ட்வேர் நான் தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கிட்ட இப்போ சொல்கிற எல்லா சாஃப்ட்வேரும் நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ இந்த ரா தெரப்பின்ற இந்த சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக தான் இருக்குது லைட் ரூமுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட அடுத்த சாஃப்ட்வேர் எடுத்து ஆல்டர்னேட் பார்த்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அதான் ஏஇ அடோபி ஏஇ இது தான் நம்ம இப்போ ஆல்டர்னேட் பார்த்த போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சிஜிஐ இதுலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னடா ஆல்டர்னேட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிளெண்டர்னு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது. இப்போ நான் தான் அந்த பிளெண்டர் தான் தத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த 3D அனிமேஷன், 2D அனிமேஷன், கேம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எத்தச்சத்தமானது இந்த பிளெண்டர் தூள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சொல்ல போனால் இது பீனஸ்ட்டு சூட் ஆகாது இந்த பிளெண்டர் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. இது உள்ள டூல்ஸ் எல்லாம் நம்ம தத்துட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தத்துன்னு போனோன்னே அதை ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்டு யூடியூப்ஸில் நிறைய டியூட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது.
அதை பார்த்துட்டு தத்துக்கிட்டா இந்த ஃப்ரீயா இந்த விஷுவல் என்னதான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் இந்த பிளெண்டர்ல. பட் பாத்தீங்கன்னா பிளெண்டர் பாத்தீங்கன்னா செமையான விஷுவல் எஃபெக்ட்ஸ் 3D அனிமேஷன் 2D அனிமேஷன் இதெல்லாம் உருவாக்கத்தானே ஒரு பத்தாவான சாஃப்ட்வேர் சொல்லலாம். ஸோ நம்மளோட அடுத்த எந்த அடோபி ஆப் ஆல்டர்னேட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர். இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த வெக்டார் கிராஃபிக் டிசைன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஆன ஃப்ரீ ஆல்டர்னேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்கேப்னு ஒன்று இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்கேப் எடுத்தோடனே ஒரு போட்டோ எடிட்டர் நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வெக்டார் கிராஃபிக் எடிட்டர்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டரில் தந்த மாதிரியே நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த இன்ஸ்கேப்லயும் தந்துட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணுறது இதுவோ லோ எண்ட்ல செமையாக இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த இது எதாவது எந்த அடோப் ஆப் ஆல்டர்னேட் பார்த்த போறோம்னா அடோப் ஆடிஷன். இந்த அடோப் ஆடிஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆடியோ இப்போ பார்த்து பாருன்னா அந்த பார்த்து கட் பண்ணி அந்த மாதிரி ஆனால் ஆடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ ஆல்டர்னேட் இருக்குது. இது மோஸ்ட்லி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு அடாசிட்டி. இந்த அடாசிட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் தராங்க. சொல்ல போனால் நான் இந்த வீடியோ இல்லைனாலே இந்த பர்சனலாக என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த அடாசிட்டியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடோப் அனிமேட். இந்த அடோப் அனிமேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அனிமேஷன்ஸ் உருவாக்குறது தெரிஞ்சிருக்கும். ஆன்லைன் இந்த அடோப் அனிமேட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அடோப் அனிமேட்டுக்கு என்ன ஆல்டர்னேட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதே பிளெண்டர் தான். பிளெண்டரில் தான் நீங்கள் அனிமேஷனும் செய்யலாம்ல. ஸோ அடோப் அனிமேட்டுக்கு தான் ஆல்டர்னேட்டு. அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் இந்த பிளெண்டர் தான் ஆல்டர்னேட்டு. ஸோ பிளெண்டர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான சாஃப்ட்வேர். நீங்கள் ஏற்றி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா. மறக்காமல் நீங்கள் நான் இப்போ தந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேவின்சி, கிம்பு, பிளெண்டர், அடாசிட்டி இந்த நாலுமே நான் ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ரியலாக சமையாட்டி இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன் அடோப் ஆல்டர்னேட்ஸை பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடோப் சாஃப்ட்வேர்ஸ் ஆல்டர்னேட் தேடிட்டுனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம டெக்னோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தா. நன்றி, வணக்கம்.